ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வேண்டதுனால நான் டைரெக்டாகவே நான் உங்களுக்கு நான் என்ன சாப்பிட்டுட்டு யோகா கிளம்புறேங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெட் பண்ணால் ஹாஃப் எடுத்திருக்கேன், அப்புறம் 5 பாதாம் எடுத்திருக்கேன். நைட்டு வந்து சோக் பண்ணது. ஸோ நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் யோகா கிளம்ப போகிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் யோகா மேட் எடுத்துட்டு யோகா கிளம்பிட்டேன். இது நான் யோகாவில் பண்ணுற சின்னதாக ஒரு வார்ம்அப் தான், நான் ஃபுல்லாக காமிக்க முடியாது பிகாஸ் நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. யோகா முடிஞ்சு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சாப்பிடணும். இப்போ டைம் வந்து 11:00 ஆகுது. பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு தான் என்ன சாப்பிட்ணுன்னு யோசிக்கணும். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் அம்மா கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால் இங்கே ஒரு பாட்டி கீரை விற்றுட்ருந்தாங்க, அவங்கக்கிட்ட கீரை வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 11:00 ஆகி கூட வதங்கிலாம் போகல, நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நான் வந்து அரைக்கீரை வாங்கியிருக்கேன். யோகா போயிட்டு வந்து இப்போ நான் லைட்டாக ஃபேஸ் மட்டும் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட பதநீர் குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் தெரியல எனக்கு இந்த பதநீர் மட்டும் அவ்வளோ குடிக்குது. அந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா நல்லா இருக்கு. நேற்றை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ஜிம் போனதை விட யோகா போகும்போது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, நல்ல தூக்கம் வருது எனக்கு, அண்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்குது. நல்லாவே இருக்குது ரொம்ப ஆக்சுவலாக யோகா பண்ணுறது. ஸோ எல்லாருமே யோகா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் கூட கிளாஸ் இருக்குது. என் பிரதருக்கு வந்து பைக் தேவையில்லை அப்படின்னா நான் ஈவினிங் யோகா போயிடுவேன். இல்லை அவர் என்னோடய டூவீலர் கொண்டு போகிறாரு அப்படின்னா என்னால் இன்றைக்கி ஈவினிங் போக முடியாது. பட் நம்ம போகிறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மார்னிங் வந்து எழுந்துக்கும் போது டைம் வந்து 8:30. ஸோ 8:30 எழுந்து நான் வந்து 10:00 யோகா போயிட்டு இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இது வந்து நான் குடிக்கிறேன். சாரி, யோகாவுக்கு முன்னாடி நான் வந்து ஹாஃப் ரெட் பனானாவும் அந்த ஆல்மண்டும் சாப்பிட்டேன், அதை பார்த்துருப்பீங்க. இப்போது வந்து இதுதான் நான் குடிச்சிட்ருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இன்டர்மிட்டண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா இப்போ நான் எம்டி ஸ்டொமக்கில் போயிட்டு யோகா பண்ணனா எனக்கு வந்து மயக்கம் வருது. ஏன்னா நான் அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் வந்து மார்னிங் வந்து அப்படி போய் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணும்போது சூரிய நமஸ்கார் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா ஹாஃப் ரெட் பண்ணனாவும் அந்த ஆல்மண்டும் சாப்பிட்டதுனால இன்றைக்கி எனக்கு ஃபுல் எனர்ஜி இருந்தது. எனக்கு அந்த மயக்கம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, நல்லாவே பண்ண முடிஞ்சது இன்றைக்கி என்னால். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் நம்ம. ஓகே, இதை நான் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல. இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து யோகா முடிச்சுட்டு இந்த இஎஃப்எக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு வந்து இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிடுச்சு.
ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 days ஆகிடுச்சு எனக்கு லாஸ்ட் பீரியட் நான் வந்து எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த யோகாவில் மட்டுமே என்னால் வந்து இந்த சைக்கிள் வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் முன்னாடியெல்லாம் ரொம்ப டிலே ஆகும், 3 months once, 8 months once அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ யோகா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் ஃபுட்டும் கூட நான் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்ருக்கேன். ஜென்ரலாகவே நான் வந்து இந்த மாதிரி இதை எக்ஸசைஸ் பண்ணுறேன், இஎஃப்எக்ஸ் பண்ணுறேன், இல்லை வாக்கிங் போகிறேன் அந்த மாதிரினா நான் வந்து ஒரு 5 to 6 சாங்ஸ் வந்து நான் செட் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் டைம் எனக்கு. ஒரு சாங் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 minutes 30 seconds அந்த மாதிரி போகும். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி 20 minutes 30 minutes நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் எல்லாமே ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு 750 ml ஹாட் வாட்டர் நான் குடிக்கிறேன். என் அம்மா என்கிட்ட அரைக்கீரை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க பார்த்தா இங்கே மணத்தக்காளி கீரை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 கீரையுமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மணத்தக்காளி கீரை பார்த்தா நிறைய வந்து அந்த மணத்தக்காளி இருந்தது, இதில் குட்டி குட்டியாக காயாக இருந்தது. ஸோ அதை வந்து வத்த குழம்பு வைக்கிறதுக்கெலாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது தனியாக கீரை தனியாக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆஃப்டர்நூன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இது வரைக்குமே வந்து பசியே இல்லை, அதனால எதுவும் சாப்பிடாமல் நான் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்ருக்கேன். இது வந்து ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய் இது நாலும் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை குடிச்சிட்டு திரும்ப ஒரு 3 o'clock வந்து நான் போமோக்ரானட் ஜூஸ் குடிக்கிறேன். மாதுளம்பழ ஜூஸ் இது. தம்பி வந்து போயிட்டு நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தான், அதாவது ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த நுங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மீல். நான் இது வரைக்கும் ஜூஸ் எல்லாமே குடித்து நான் என்னோடய டம்மியை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் சப்பாத்தி ப்ளஸ் வந்து மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் மீலாக இருக்கும் போது நான் வந்து 6 o'clock மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.